அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் துபாய் குடியிருப்பாளர்கள் தங்களின் சொந்த நாடுகளில் உள்ள குடும்பங்கள் மற்றும் உறவினர்களுடன் இலவசமாக பேசுவதற்கான புதிய முயற்சியை துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் தொடங்கியுள்ளது வி பிரிங் யூ க்ளோசர் என்னும் பிரச்சாரத்தின் மூலம் ஆர்டிஐ தொடங்கியுள்ள இந்த முயற்சியின் மூலம் மெட்ரோ பயனர்கள் உலகிலும் உள்ள அவர்களின் அன்பு கூறியவர்களை தொடர்பு கொள்ள துபாய் மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிறப்பு போன் பூத்துகள் நிறுவப்பட்டுள்ளதாக ஆர்டிஏ கூறியுள்ளது துபாய் மெட்ரோ மற்றும் டிராமின் ஆபரேட்டரான கியோசுடன் இணைந்து அல்குபைபாய் யூனியன் மற்றும் ஜெபல் அலி மெட்ரோ நிலையங்கள் உட்பட நான்கு நிலையங்களில் இந்த இலவச போன் பூத்துகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆர்டிஏ கூறியுள்ளது இந்த போன் பூத்துகள் புனித ரமலான் மாதத்தில் மெட்ரோ பயணர்கள் தங்கள் அன்பு கூறியவர்களுடன் இலவச சர்வதேச அழைப்புகள் செய்ய அனுமதிக்கும் என்றும் ஆர்டிவின் இந்த முன்முயற்சி தங்களது குடும்பங்களை பிரிந்து எமிரேட்டில் வசிக்கும் மில்லியன் கணக்கான வெளிநாட்டவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என கூறியுள்ளது மாஸ்கோவில் உள்ள டெமோடோடோவோ விமான நிலையத்தில் எமிரேட்ஸ் ஏர்பஸ் ஏ முன்னூற்றி எண்பது ரக விமானத்துடன் டிரக்ஸுக்கு விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று எமிரேட்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான இ கே நூற்றி முப்பத்தி நான்கு விமானம் துபாய் நோக்கி புறப்பட நின்று கொண்டிருந்தது அதே சமயம் ஏர்பஸ் ஏ முன்னூற்றி எண்பதுக்கு கீழே கனரக வாகனம் ஒன்று சென்றது அதே சமயம் எதிர்பாராத விதமாக கனரக வாகனத்தின் மேற்கூரை விமானத்துடன் நேரடியாக மோதி விபத்துக்குள்ளானது இதனால் விமானம் லேசாக சேதமடைந்ததால் விமானம் உடனடியாக மேற்பார்வைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் அதில் அழைத்து செல்ல காத்திருந்த பயணிகள் அனைவரும் மாற்று விமானங்கள் மூலம் அங்கிருந்து துபாய் செல்ல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது விசாரணையில் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கிய ஓட்டுநர் பக்கவாதம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டதும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட எட்டு கோடி மதிப்புடைய பனிரெண்டு கிலோ தங்கத்தை சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்து இது தொடர்பாக இரண்டு பயணிகளை கைது செய்துள்ளார்கள் துபாயிலிருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது அந்த விமானத்தில் மிகப்பெரிய அளவில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவலும் கிடைத்துள்ளது அதன் பேரில் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அந்த விமானத்தில் பயணித்த பயணிகளை தீவிரமாக கண்காணித்துள்ளார்கள் அப்போது சென்னையைச் சேர்ந்த இரண்டு பெண் பயணிகள் மீது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இவர்கள் சுற்றுலா பயணிகள் விசாவில் துபாய் சென்றுவிட்டு இந்த விமானத்தில் திரும்பி வந்துள்ளார்கள் சுற்றுலா அதிகாரிகள் இவர்களை நிறுத்தி விசாரித்த போது முன்னுக்கும் பின்னும் முரணாக பேசியதால் பெண் சுங்கத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் அந்த பயணிகளை தனி அறைக்கு அழைத்து சென்று பரிசோதித்துள்ளார்கள் அப்போது அவர்களுடைய உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த பார்சலில் தங்க பசை இருந்ததை கண்டுபிடித்துள்ளார்கள் அவைகளை பறிமுதல் செய்த சுங்க அதிகாரிகள் மேலும் அந்த பெண் பயணிகளின் சூட்கேஸில் பரிசோதித்துள்ளார்கள் அதனுள் ரகசிய அறைக்குள் மறைத்து வைத்திருந்த தங்க கட்டிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் அவர்களிடமிருந்து மொத்தம் பனிரெண்டு கிலோ தங்கம் இருந்ததாகவும் இதன் சர்வதேச மதிப்பு சுமார் எட்டு கோடியே இருக்கும் என கூறப்பட்டுள்ளது இரண்டு பெண் பயணிகளையும் அதிகாரிகள் கைது செய்து காவலில் வைத்துள்ளார்கள் மேலும் இந்த தங்கத்தை இவர்கள் யாருக்காக கடத்தி வருகிறார்கள் இந்த தங்கத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் அமெரிக்கத்தில் உள்ள சில உள்பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் புழுதிப்புயல் மற்றும் பலத்த காற்று வீசலாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் புழுதி புயல் மற்றும் மணல் புயல் வீசுவதால் கிடைமட்ட தெரிவு நிலை இரண்டாயிரம் மீட்டருக்கு குறைவாக இருக்கும் என்றும் இதனால் அமெரிக்கத்தின் சில பகுதிகளுக்கு பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த பலத்த காற்று இன்று இரவு எட்டு மணி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சில பகுதிகளில் தூசி நிறைந்த நிலைமைகள் காணப்படுகிறது இருப்பினும் ஒட்டுமொத்தமாக அமீரகத்தில் வசிப்பவர்கள் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் கூடிய நாளை எதிர்பார்க்கலாம் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அரேபியா வளைகுடா மற்றும் ஓமன் கடல் ஆகிய இரு கடல்களிலும் அலைகள் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் கடலுக்கு செல்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் துபாயில் அதிகபட்சமாக இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் மற்றும் அபுதாபியில் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது துபாயில் பிச்சை எடுப்பதற்காகவே விசா எடுத்து வந்த மடக்கி பிடித்த துபாய் காவல்துறை புனித ரமலான் மாதத்தில் மக்களை ஏமாற்றி பிச்சை எடுக்கும் கும்பல்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை துபாய் காவல்துறையினர் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பாக தொடங்கியுள்ளார்கள் இந்த நிலையில் இந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ரமலானின் முதல் இரண்டு வாரங்களில் மட்டும் சுமார் இருநூற்றி இரண்டு பிச்சைக்காரர்களை துபாய் காவல்துறை கைது செய்துள்ளது மேலும் கைதானவர்களில் நூற்றி பனிரெண்டு பேர் ஆண்கள் என்றும் தொண்ணூறு பேர் பெண்கள் எனவும் தெரியவந்துள்ளது இதுகுறித்து துபாய் காவல்துறை கூறுகையில் பிடிபட்ட பெரும்பாலான பிச்சைக்காரர்கள் மக்களின் இரக்க குணத்தையும் தாராளமான மனப்பான்மையும் தவறாக பயன்படுத்தி விரைவாக பணம் சம்பாதிப்பதற்காக விசிட் விசாவில் எமிரேட்டிற்குள் நுழைந்துள்ளதாக கூறியுள்ளார்கள் ஆகவே வீதிகளில் ஆங்காங்கே பிச்சை கேட்கும் பிச்சைக்காரர்களிடம் குடியிருப்பாளர்கள் பரிதாபம் காட்ட வேண்டாம் என்றும் கருணையோடு பணத்தை வழங்கி ஏமாற வேண்டாம் என காவல்துறையானது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேலும் புனித ரமலான் மாதத்தில் ஏழு எளியோருக்கு நன்கொடை மற்றும் தானம் செய்ய விரும்பும் மக்கள் பதிவு செய்யப்பட்ட மற்றும் முறையான தொண்டு நிறுவனங்கள் மூலம் தங்கள் பங்களிப்புகளை வழங்கலாம் இது சந்தேகத்திற்குரிய நபர்களையோ குழுக்களையோ சேராமல் சரியாக தேவைப்படும் நபர்களை சென்றடையும் என காவல்துறை கூறியுள்ளது அதே சமயம் துபாய் காவல்துறையின் ஸ்மார்ட் ஆப் மூலம் சேவையை பயன்படுத்தியோ அல்லது தொள்ளாயிரத்தி ஒன்று என்ற எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ பிச்சை எடுப்பது போன்ற சட்டவிரோத செயல்களை புகாரளிக்கலாம் என துபாய் காவல்துறையானது பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது துபாயை சுற்றி பார்க்க வந்து தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இந்த ஆசாமிகளுக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் திராம்ஸ் அபராதம் மற்றும் மூன்று மாதங்கள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் எமிரேட்டில் பிச்சை எடுக்க வெளிநாட்டிலிருந்து தனிநபர்களை அழைத்து வருபவர்களுக்கும் பிச்சை எடுக்கும் நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்பவர்களுக்கும் குறைந்தபட்சம் ஆறு மாத சிறை தண்டனையும் கூடவே ஒரு லட்சம் திராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்